வணக்கம் நண்பர்களே, பலராமர் ஏன் மகாபாரத போரில் பங்கேற்கவில்லை என்பதற்கான காரணம் பற்றியும் இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். மகாபாரத போர் என்பது ஒரு வரலாற்று போராகும். அதில் பலதரப்பட்ட மன்னர்கள் பங்கேற்றார்கள். இதில் மிகப்பெரிய விடயம் என்னவென்றால், இந்த போரில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனின் தேரோட்டியாக இருந்தார். கிருஷ்ணரின் சகோதரர் பலராமர் ஆதிசேஷனின் அவதாரம். எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, அவர் கிருஷ்ணரை ஆதரித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் குருச்சேத்திர போரின் போது அவர் கிருஷ்ணரை ஆதரிக்கவில்லை. கிருஷ்ணரின் வலிமையான மூத்த சகோதரனான பலராமர் கடும் கதாயுத்த சண்டையில் ஜராசந்தனை தோற்கடித்தார். மேலும் கிருஷ்ணரை நேரடியாக வந்து இந்த சண்டையில் தலையிடும் வரை ஜராசந்தனை அடித்து அவர் படுகாயம் அடைய செய்தார். பீமன் மற்றும் துரியன் ஆகிய இரு சிறந்த கதாயுத்த வீரர்களுக்கு அவர் குருவாக இருந்தார். அவர் பலபத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இதன் அர்த்தம் அவர் பலமானவர்களில் உயர்ந்தவர் என்பதாகும். நாம் இந்த குருச்சேத்திர போரில் ஈடுபடக்கூடாது என்று பலராமர் கிருஷ்ணரிடம் பலமுறை விளக்கியுள்ளார். ஏனென்றால் துரியன் மற்றும் அர்ஜுனன் இருவரும் யாதவர்களின் நெருங்கிய உறவினர்கள். இத்தகைய சூழலில் ஒரு சார்பாக யுத்தம் புரிவது சரியல்ல என்று பலராமர் எண்ணுகிறார். சில நேரங்களில் ஒவ்வொரு மனிதனும் சில தர்ம சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய சங்கடத்தில் பலராமர் சிக்கிக்கொள்கிறார். ஆனால் கிருஷ்ணருக்கு எந்தவிதமான சங்கடமும் இல்லை. கிருஷ்ணர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தார். அவரது மனதில் எந்த சங்கடமும் இல்லை. இந்த பிரச்சனையை அவர் எளிதாக எதிர்கொண்டார். துரியனுக்கு தான் அல்லது நாராயணி சேனை இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை அவருக்கு அளித்தார். அப்போது துரியோதனன் கிருஷ்ணரின் இராணுவத்தை தேர்ந்தெடுத்தான். மகாபாரத போருக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது அங்கே ஒரு நாள் கிருஷ்ணரின் மூத்த சகோதரன் பலராமர் திடீரென்று பாண்டவர்களின் முகாமிற்குள் வந்தார். அப்போது கிருஷ்ணர் தர்மர் போன்றவர்கள் பலராமர் வருவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எல்லோரும் அவரை மதித்தார்கள். அதன் பிறகு பலராமர் தர்மர் அருகே அமர்ந்து கொண்டார். பின் அவர் மிகுந்த துயரத்தோடு கிருஷ்ணரிடம், எத்தனைய முறை பாண்டவர்களும் கௌரவர்களும் நமக்கு ஒன்றுதான், அவர்களிடையே நமக்கு எந்த விதமான பகையும் கிடையாது, எனவே இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் நாம் பங்கேற்க தேவையில்லை என்று விளக்கினேன். ஆனால் வாசுதேவனோ நான் சொல்வதை கேட்டபாடில்லை. கிருஷ்ணருக்கு அர்ஜுன் மீது அதீத பாசம் இருப்பதால் அவர் கௌரவர்களை எதிர்க்கிறார். நாராயணி சேனை கௌரவர்களுக்காக யுத்தம் புரிய வேண்டும் என்று கிருஷ்ணர் வாக்களித்து விட்டதால் ஒருவேளை யுத்தத்தில் பங்கேற்றாலும் கூட கிருஷ்ணருக்கு எதிராக யுத்தம் புரிய வேண்டிய நிலை எனக்கு ஏற்படும். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மேலும் பீமன் மற்றும் துரியோதனன் இருவரும் என்னிடம் இருந்து கதாயுத்தத்தை கற்றுக்கொண்டார்கள். இருவரும் என் சீடர்கள். இந்த சூழலில் இருவரிடமும் எனக்கு ஒரே விதமான பாசம்தான் இருக்கிறது. மேலும் குருவம்சத்தைச் சேர்ந்த இரண்டு தரப்பினர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவதை பார்ப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எனவே நான் இந்த போரில் கலந்து கொள்ளாமல் யாத்திரை செல்லப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடைபெற்று யாத்திரை கிளம்புகிறார் பலராமர். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தாலை பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.